ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூறு விளாக்ஸ். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பால் சாதமும் நண்டு கிரேவியும் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சிடலாம். அரை மூடி வந்து தேங்காய் எடுத்துருக்கேன். மிக்சி ஜாரில் வந்து போட்ட பிறகு அரை டம்ளர் வந்து தண்ணி போட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தேங்காய் வந்து அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ இந்த தேங்காய் பால் சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ஆல்ரெடி வந்து தேங்காய் வந்து அரைக்கக்குள்ளேயே பாதி டம்ளர் தண்ணி போட்டு அரைச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து இப்போ கொஞ்சமாக தண்ணி போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். தேங்காய் பால் வந்து எடுக்கக்குள்ளே வந்து நல்லா திக்காக வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் வந்து தேங்காய் பால் சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாத்திரத்தில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கலாம். தேங்காய் பால்லேயே வந்து ஃபேட் இருக்கிறதுனால எண்ணெய் நெய் வந்து ரொம்ப அதிகமாக வந்து சேர்க்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். கிராம்பு வந்து ஒரு நாலஞ்சு வந்து சேர்த்துக்குங்க. பட்டை வந்து ஒரு சின்ன துண்டாக வந்து போட்டுக்குங்க. வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பெருஞ்சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஏலக்காய் வந்து மூணு சேர்த்துக்குங்க. ஆனியன் வந்து ரெண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுவும் வந்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து நெய் வந்து அரை ஸ்பூன் வந்து போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் வந்து வதங்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா வந்து சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வதங்கிறதுக்காக முதல்ல வந்து அரை ஸ்பூன் சால்ட் வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க. தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து அதிகமாக வந்து எண்ணெய் நெய் வந்து ஆட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரை ஸ்பூன் வந்து நம்ம போட்டாக்கா போதும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரைஸ் குக்கரில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து தேங்காய் பால் சாதம் வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜீரக சம்பாரிசி வந்து ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன். அரிசி வந்து ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து போட்டுக்கலாம். ரெண்டு டம்ளருக்கு வந்து அரிசிக்கு வந்து ரெண்டு டம்ளர் வந்து தேங்காய் பால் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவும் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் வந்து இப்போ அலந்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டை கிராம்பு ஆனியன் வந்து வதக்கி வச்சுருக்கோம். ஸோ இதுவும் வந்து சேர்த்துடலாம். டேஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. சால்ட்டு வந்து பத்தலன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி புதினா வந்து கொஞ்சமாக வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. ரைஸ் குக்கரில் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து ரைஸ் குக்கரில் வந்து வச்சிடலாம். தேங்காய் பால் சாதம் வந்து 10 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நண்டு கிரேவி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ நண்டு கிரேவி வந்து செய்கிறதுக்காக ஜாரில் வந்து ஆனியன் டொமேட்டோ வந்து ரெண்டு சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். ஜீரகம் வந்து அரை ஸ்பூன், மிளகு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் காரமாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ செல்ஃப் ஃபுல்லாக வந்து பாத்திரம் இருக்கிறதுனால ஸ்டவ் மேலே வந்து மிக்ஸி ஜாரை வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஸோ நம்ம வந்து கிரேவி வந்து செய்யக்குள்ளேயும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறந்துடு வந்துட்டு நான் இதிலேயே வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிடலாம். ஸோ தேங்காய் பால் சாதம் நண்டு கிரேவி எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு கிரேவி வந்து செய்கிறதுக்காக இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் வந்து நண்டு வேகிறதுக்கு வந்து சரியாக இருக்கும். எண்ணெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் விட்டுக்கலாம். ஸோ அரைச்சி வச்ச மசாலா வந்து இப்போ சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயிலேயே இந்த மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நண்டு கிரேவி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலந்து விடக்குள்ளே வந்து மசாலா வந்து கொஞ்சம் தெரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து ஸ்டவ்வை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நண்டு எடுத்து போட்டுடலாம். நான் 1/2 கேஜி நண்டு வந்து எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நண்டில் வந்து குழம்பு வச்சா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் வந்து அரைச்சி போட்டு குழம்பு வைக்கிறது வந்து அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்னொரு வீடியோவில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நண்டு கிரேவி வந்து ரொம்ப பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பொண்ணுங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நண்டு வந்து போட்ட பிறகு மசாலா கூட இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நண்டு வந்து நீங்கள் செய்யாமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு நண்டு கிரேவி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ இந்த நண்டுகிரியை வந்து நம்ம ரசத்துக்கு வந்து போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட்டு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பழசாதத்துக்கு வந்து மீன் குழம்பு வந்து அம்மா வந்து செஞ்சிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நண்டுகிரியை வந்து செஞ்சிட்ருக்கேன். கரம் மசாலா தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க. நண்டு வந்து வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் தனியாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் வந்து மீடியமில் வச்சுருங்க, நல்லா வேகட்டும். ஸோ அதுக்குள்ளார வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டுடலாம். கொத்தமல்லி புதினா வந்து கொஞ்சமாக வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. சால்ட்டு வந்து பத்திரம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேசாக வந்து காஷ்மீர் சில்லி பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரைஸ் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ தேங்காய் பால் சாதம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓப்பன் பண்ணக்குள்ளேயே வந்து நல்லா வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்காய் பால் சாதம் வந்து நெய் சோறோட வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பால் சாதத்தை வந்து நல்லா சூடாக குழம்பு ஊற்றாமல் வந்து சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த காரசாரமாக நண்டுகிரேவி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்டு இருந்தாலும் சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ். கொடுவா மீனில் வந்து மீன் வறுவல் வந்து செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேங்காய் பழ சாதத்தில் வந்து போட்டு சாப்பிட்ற மாதிரி மீன் குழம்பு வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.